இம்னிகா மெஸ்ஸி இம்னிகானா ரொம்ப ரொம்ப மரியாதையான வார்த்தை. அது இல்லை மெஸ்ஸி ஏயோ அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் டைப் ஆஃப் கொரியன், இது ஒரு டைப் ஆஃப் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக டைம் கேட்குறது, ரொம்ப மரியாதையான வார்த்தை. அப்படி இல்லை அப்படின்னா மெஸ்ஸி மெஸ்ஸி ஏயோ இப்படின்னு கேட்கலாம், சரிங்களா? இது வந்து யோ ஃபார்மேட்டு, சரிங்களா? இந்த யோ ஃபார்மேட்டில் ஏற்கனவே சொன்னால் இங்கே எண்டிங் கான்செப்ட் இல்லாதனால ஏயோ அப்படின்னு வரும், அவ்வளோதான் வித்தியாசம். எண்டிங் கான்செப்ட் இருக்குது அப்படின்னா வந்து இ ஏ யோ வரும், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா? இது அவ்வளோதான் ஃபார்மேட். இதை பற்றி நம்ம மறுபடியும் தெளிவாக நான் சொல்கிறேன் பின்னாடி. ஸோ மெஸ்ஸி ஏயோ இல்லைனா மெஸ்ஸி இம்னிக்கா அப்படின்னு மாதிரி கேட்கலாம். இப்போ உங்கள் ஃப்ரெண்டுகிட்டே வந்து இது பண்ணலாம், மியோசி மியோ மியோசி. ஆக்சுவலாக வந்து இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா மியோ மியோ, இது வந்து யோ, இது வந்து எம்மு மியோ, இது வந்து கீழே வர்றப்ப இது வந்து இத்துன்ற மாதிரி வரும், சரிங்களா? மியோ மியோசி மியோசி ஏ யோ இல்லைனா மியோசி இம்னிகா அப்படின்னு படிக்கலாம். ரெண்டு மாதிரி படிக்கலாம், வந்து கேள்வி, சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறோம் அப்படின்னா வந்து மெஸ்ஸியேயோ மெஸ்ஸியேயோ அப்படின்னு சொல்லிடுவோம். மியோசி அப்படின்றத மெஸ்ஸியேயோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறோம்ல, அப்புறம் வந்து மெஸ்ஸியேயோ அப்படின்னு போதும். ஸோ மெஸ்ஸி மெஸ்ஸியேயோ இல்லை மெஸ்ஸி இம்னிகா அப்படின்னு மாதிரி ரெண்டு டைப்பாக இருக்கிறது வந்து ரொம்ப ரெஸ்பெக்டிவாக கேட்கக்கூடியது இம்னிகா அப்படின்ற மாதிரி வரும். வந்து மியோசி ஏயோ அப்படின்னா வந்து ஓரளவுக்கு இதுவும் மரியாதை வார்த்தை தான், ஓரளவுக்கு. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், மெஸ்ஸி ஏயோ அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கிறேன், அவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க இப்போ மெஸ்ஸி ஏயோ அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ வந்து இந்தியா உங்கள் டைம் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு 5:30 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 5:30 அப்படின்னா 5:00 என்ன சொல்லியிருக்கேன் நேட்டிவில் வந்து தசோ தா ஸோ தசோ சி அப்புறம் வந்து 30 வந்து சம் சி அப்புறம் மினிட்டுக்கு என்ன சொன்னேன் புன் தசோ சி சம் சி புன் அப்படின்னு சொல்ல போகிறீங்க, அவ்வளோதான். இது அப்படின்னா வந்து 5:30 5:30 அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இதே வந்து சிகான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே சி மட்டும் தான் போட்டிருக்கேன், 5:30 அப்படின்னு சொல்கிறோம். 5:30 அப்படின்னு சொல்கிறோம்னா ஃபாஸ்ட்டாக சொல்கிறோன்னா தசசி தசசி சம்சிப்போம் அப்படின்னா அந்த சீன் தான் ரொம்ப சுருக்கமாக வரும், அவ்வளோதான். சீக்கானும் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் சீயாகவும் போட்டுக்கலாம் உங்களோட, சரிங்களா? ஸோ 5:30 அப்படின்றத தசத்துக்கு வந்து 5, சம்சிப்பு வந்து 30, சீகான் வந்து அவர் பூணுன்னா மீட் முடிஞ்சு போச்சு. ஸோ மெர்சி இம்னிகா தசசி சம்சிப்போம். இப்போ 4:30 வச்சுக்கோங்களேன், நேசி சம்சிப்போம். இப்போ 2:30 அப்படின்னா தூசி சம்சிப்போம். 1:30 ஹன்சி சம்சிப்போம், ஹனாசி கிடையாது ஹன்சின்னு வரும், சரிங்களா? ரெண்டு தரப்ப இப்படி வரும். ஸோ ஹன்சி சம்சிப்போம் அப்படின்னா 1:30 அந்த மாதிரி வரும். ஸோ மெஸ்ஸி ஏயோ அப்படின்னா ஹன்சி சம்சிப்போம் ஏயோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஹன்சி சம்சிப்போம் வருது இல்லையா, இங்கே வந்து எண்டிங் கான்செப்ட் இருக்குது ஹன்சி சம்சிப்போம் இஏயோ அப்படின்னு, சரிங்களா? ஏன்னா இங்கே வந்து ஏயோனா எண்டிங் கான்செப்ட் இல்லை, இன்கேஸ் சம்சிப்போன்னு வரப்போ சம்சிப்போன் இ ஏயோ அப்படின்னு வரும், அவ்வளோ. இந்த ஃபார்மேட்டு எண்டிங் கான்செப்ட் இல்லைன்னா எண்டிங் கான்செப்ட் இருந்தால் இந்த ஃபார்மேட்டு. உங்களுக்கு இந்த ரூல்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், அப்படிலாம் இதை பற்றி நான் ஃபர்தர் கிளாஸ் எடுக்கிறேன், இது எந்த மாதிரி மாறுதுன்னு சொல்லிட்டு சும்மா அவர் இதுக்காக சொல்கிறேன். ஏன்னா ஒரு விஷயம் வர்றப்ப அதுக்கு நிறைய விளக்கம் கொடுக்க தோணுது, ஏன்னா அப்போ தான் புரியுன்றதுக்காக. ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் மறந்துடுங்க. மியோசி இம்னிகா மியோசி இம்னிகா இல்லைனா மியோசி ஏயோ அப்படின்னு கேட்டிங்கன்னா டைம் என்ன அப்படின்னு அர்த்தம், மியோசி அப்படின்னா டைம் என்னன்னு அர்த்தம். அதுக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே நம்ம படித்த கொரியன் சிஸ்டத்தில் வந்து 5:30 தசசி சம்சிப்போம், 1:30 ஹன்சி சம்சிப்போம் ஏயோ அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க, இல்லை ஹன்சி சம்சிப்போம் இம்னிதா இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு வந்து இம்னிதான்னு கூட சொல்லிக்கலாம். இம்னிக்கானா இம்னிதான்னு பதில் சொல்லிக்கலாம். இம்னிக்கு இந்த கா வந்து தாவம் மாறிடும், அவ்வளோதான் வித்தியாசம். இம்னிதா அப்படின்னு வரும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம நம்பர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் வந்து இந்த நம்பரிங் சிஸ்டத்தை பற்றி பார்த்துட்டோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் இருந்திருக்கலாம் இந்த வாரம், பட்டு இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றக்காக நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு டயலாக்லாம் பேசுகிறோம், நம்ம வந்து அடுத்து பண்ண போகிறோம் வீடியோ அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நல்லா தெளிவாக தெரியணும், அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்து போக முடியும் அப்படின்றக்காக. ஸோ இந்த நம்பரிங் வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அடுத்த வாரம் வந்து வீக்கெண்டை பற்றி பார்க்கலாம்,
அதுக்கப்புறம் ஒரு சில நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்கலாம். ஸோ இன்னும் வந்து நான் ஒரு இந்த ஒரு காய்கறி பற்றி, இப்போ காய்கறி வந்து நான் ரெண்டு கொடுங்க மூணு கொடுங்க இல்லை ஏதாவது ஒரு இதை பொருள் வாங்கணும் கடைக்கு போய், ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம வந்து நேட்டிவ் கொரியன் தான் யூஸ் பண்ணணும் சரிங்களா. இப்போ வந்து இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க பால் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பாலுக்கு வந்து உய்யூ உய்யூன்னு அர்த்தம், உய்யூ உய்யூ அப்படின்னா பாலுன்னு அர்த்தம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வந்து பொறுமையாக நிறைய பார்க்கணும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து இப்போ ஒரு காய்கறி கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ காய்கறி கடைக்கு போகிறீங்க அப்படின்னா வந்து கம்ஜா அப்படின்னா உருளைக்கிழங்கு, காஜி அப்படின்னா வந்து பிரிஞ்சால் கத்திரிக்காய் கத்திரிக்காய், இது வந்து உருளைக்கிழங்கு. இது வந்து நான் ஃபுல் லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு அடுத்த கிளாஸில் நான் வந்து போடுறேன். அப்புறம் பூண்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாநூல் இது நிறைய பேருக்கு தேவைப்படும். பூண்டு புயல் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தேவைப்படும் மார்க்கெட்டுக்கு. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறது, கம்ஜா வந்து எனக்கு ஒரு நாலு கொடுங்க அப்படின்னா வந்துங்களேன், இது வந்து நம்ம நேட்டிவ் கோயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். கம்ஜா நாலு கொடுங்கன்னா கம்ஜா நே நே சூசையோ நே ஜே சூசையோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து இந்த ஃபார்மேட்டு நேர்னு வச்சுக்கோங்களேன், எப்படி டைமுக்கு வந்து சி போட்டோம் அப்படின்னா ஒரு பொருளுக்கு பின்னாடி வந்து கே போடணும், கே அப்படின்னு மாதிரி போடுவோம் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து நம்ம எப்படி இருந்தாலும் நேகே சூசையோ தசைக்கே சூசையோ அந்த மாதிரி வரும். இல்லை அவங்க கேட்குறாங்க மெக்கே செடிக்காயோ அப்படின்னு கேட்பாங்க, நம்ம வந்து நேகே சூசையோ தசைக்கே சூசையோ யோசக்கே சூசையோ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்போ வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டு தான் போடணும். அங்கே போயிட்டு சாகே சூசையோ சம்கே சூசையோ ஈகே சூசையோ அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஹனா சூசையோ அப்படின்னா ஹங்கே சூசையோ அப்படின்னு சொல்லுவோம். வந்து ஹன் புல் சே இப்படி வரும். இது வந்து இல் இ சம் சா இந்த ஃபார்மேட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கடைக்கு போகிறீங்க ரெண்டு உருளைக்கிழங்கு கொடுக்குறீங்க வச்சுக்கோங்களேன், ஹனா சூசையோ அது ரெண்டு உருளைக்கிழங்கு துகே சூசையோ அப்படின்னு நான் சொல்கிறேன், ஈகே சூசையோன்னு சொல்கிறேன். இது வந்து ஈகே அப்படின்றது வந்து கரெக்டான ஃபார்மேட் கிடையாது, அவங்க சிரிப்பாங்க ஆக்சுவலா. இது வந்து தூ அதுமாதிரி துகே சூசையோன்னு சொல்ல முடியும். இப்போ வந்து எனக்கு மூணு பிடிங்க, இது வந்து மூணு பிடிங்கன்னா சம் சூசையோ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, சம் சூசையோ அப்படின்னா வந்து சிரிப்பாங்க. அப்புறம் என்ன சேகே சே சூசையோ சேகே மேகே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க ஹோட்டலுக்கு போகிறீங்க வந்து சீட் அரேஞ்ச் பண்ணுறாங்க, எத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு ஓமியாங்கு இல்லை வந்து நேமியாங்க சேமியாங்க தசமியாங்கன்னு தான் சொல்லுவோம். நாங்கள் போயிட்டு சம்யாங் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மூணு பேர் வந்திருக்காங்கன்னா வந்து இந்த ஃபார்மேட்டில் வந்து சம்மன் வர்றோம், ஆனால் இந்த ஃபார்மேட்டில் வந்து சே. அப்போ என்ன சொல்லணும் நம்ம சே வந்து சேமியாங்னு சொல்லணும், இந்த சம்யாங்னு சொல்லக்கூடாது, எம் சம்யாங்னு சொல்லக்கூடாது. இது வந்து தப்பான ஃபார்மேட்டு. இது வந்து இதுவும் மூணு தான் இதுவும் மூணு தான், இப்போ சேமியாங்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் வந்து நேட்டிவ் டைப் கொரியன் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த ஹனா துல் சென்னை ஃபார்மேட் இன்றைக்கி சொல்லிக் கொடுத்தது வந்து கண்டிப்பாக நீங்கள் படித்து அதை யூஸ் பண்ணணும். ஏன்னா அதுதான் வந்து டயலாக் வர்றப்போ ஒரு இது வர்றப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. பட் நம்ம எழுதுகிற ஃபார்மேட்டுன்றது வந்து இல் சம்சா அதுவும் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அது வந்து இந்த ஹனாதுல் ஃபார்மேட்டுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்குது, ஒரு 30 இல்லை 40 மேலே இது வந்து சொல்ல முடியாது, அதுக்கப்புறம் இங்கே தான் வரும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் அதுக்கு இதுக்கும் வந்து இருக்குது. இப்போ எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபார்மேட்டை நம்ம எழுதுகிறோம், எழுதுறது வந்து இப்போ வந்து 23 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நான் எழுதுகிறேன் அப்படின்னா இதை எப்படி எழுதுவேன் அப்படின்னா இ சிப் சம் அப்படின்னு நான் எழுதுவேன். இதை போயிட்டு நான் வந்து நேட்டிவ் ஃபார்மேட்டில் போயிட்டு சுமுல் சேர் அப்படின்னு நான் எழுத மாட்டேன், இது வந்து தப்பு. ரிட்டன் ஃபார்மேட்டில் இப்படி தான் எழுதணும் சரிங்களா. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு டாக்குமெண்ட் எழுதுகிறோம் ஒரு இதை படிக்கிறோன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் நம்ம வாயில் சொல்கிறோம் ஒரு நேட்டிவாக பேசுகிறோன்றப்ப இது ஓகே. அதுவும் வந்து ஒரு 20-30 மேலே போயிடுச்சுன்னா வயசு இருக்கிறது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க பொதுமக்கள், கவுண்டிங் அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் ரொம்பையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கோன்னா அந்த நேட்டிவ் டைப் ஆஃப் சொல்லக்கூடிய இந்த ஃபார்மேட் வந்து ஹனாதுல் ஃபார்மேட் வந்து ஜஸ்ட் 10 வரைக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் வந்து பேசுகிறப்போ அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறப்போ நேட்டிவ் கோயில் தான் யூஸ் பண்ணப்படும்.
இந்த ப்ரொஃபஷ்னலான கொரியர் வந்து நீங்கள் எழுதுகிறப்ப ஸ்கிரிப்ட் பண்ணுறப்ப இல்லை ஐ நம்பர்ஸை சொல்கிறப்ப இல்லை காசு கவுண்டிங் பண்ணுறப்ப காசை பற்றி சொல்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா. இதுதான் ரெண்டு டைப் ஆஃப் கொரியர் வந்து இருக்குது. ஸ்டில் நிறைய பேருக்கு இன்னும் கன்ஃபியூஸ் இருந்துட்டு தான் இருக்கும் நீங்கள் பேசுகிறப்பெல்லாம். பட் உங்களுக்கு வந்து அந்தந்த சுச்சுவேஷன் வரப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவே கரெக்ட் ஆகிடும். பட் இப்போதைக்கு வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எடுத்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வாரம் நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு போகிறோம். அங்கே வந்து என்னென்ன காய்கறிக்கு என்னென்ன பேர், எப்படி அதை வாங்குறது, எப்படி வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அந்த டைலாக்சேஷன்லாம் சொல்லலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ இன்றைக்கி வந்து கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். ரொம்ப போர் அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் கண்டிப்பாக இதை கடந்து ஸ்கிப் பண்ண முடியாது, தெரிஞ்சுக்கிட்டு ஆகணுன்றதுக்காக தான். அடுத்த வாரத்தில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம். ஏற்கனவே சொல்கிற மாதிரி எல்லாருமே நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொண்டு போய் சேருங்க, நிறையா ஃபுல்லாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், நிறைய கொரியன் கற்றுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து மெசேஜ்லாம் பண்ணியிருக்கீங்க ஸ்கைப் கிளாஸ்க்கு, நான் அதையும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்கணும்னா கொஞ்சம் பிஸியாக இருக்குன்றதுனால கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். எல்லோரும் இந்த வீக்கெண்ட் வந்து நல்லா இது பண்ணுங்கள். குறிப்பாக வந்து கொரோனா வைரஸ் பிரச்சனை இந்தியாவில் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்குது. கவர்மெண்ட் ரூல்ஸுக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு வீட்லேயே இருக்க ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப யாரும் பயந்துக்க வேண்டாம், எல்லாம் நல்லபடியாக நடக்கும்.